இந்தியாவில் சர்வேவான ஆனிமியோட லிஸ்ட் தான், அதாவது நம்ம நாட்டு தொலைக்காட்சியில வெற்றிகரமா ஓடின ஆனிமி தொடர்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம ஊர்ல நிறைய ஆனிமி வந்திருக்கு, ஆனா சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப நாள் ஓடினது வியூவர்ஷிப்போட அப்படின்னா ஒரு சில ஆனிமிகள் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். நம்ம 9th பிளேஸ்ல இருக்க ஆனிமே என்ன அப்படின்னா கொச்சிக்காமே. நம்ம ஹங்காமல ஒளிபரப்பப்பட்டுச்சு. ஏன்னா நான் இந்த தொடரை பார்த்தது கிடையாது, காரணம் அந்த சமயத்துல எங்க வீட்டுல வந்து கேபிள் தான், அப்போ ஹங்காமாவும் கிடையாது. இப்பயும் அது ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமும் பேசப்படுற ஒரு சீரீஸா கொச்சிக்காமே பாத்தீங்கன்னா இந்தியாவில இருக்கு. நீங்க யூடியூப்ல போய் கொச்சிக்காமே ஓப்பனிங் சொல்லிட்டு நீங்க டைப் படிச்சீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிறது என்ன அப்படின்னா ஹிந்தி வெர்ஷன் சாங். ஒரிஜினல் ஜாப்பனீஸ் தீம் சாங்க 115K தான், ஆனால் ஹிந்தி ஓப்பனிங் 2 மில்லியன் வியூஸில் இருக்குது. இது போக ஜாப்பனீஸ் ஓப்பனிங்கில் போய் நிற்கிறது எல்லாமே இந்தியன்ஸ் தான். கமெண்ட்ஸில் முக்காவாசி இந்தியன்ஸ் தான் இருக்கானுங்க. நம்ம 8th இடத்துல பார்க்க போகிற ஆனிமே என்ன அப்படின்னா லக்கி மேன். லக்கி மேனை யார் தாங்க மறக்க முடியும்? லக்கி மேனை பற்றி பேசணும்னா பேசிட்டே போகலாம். டெத் நோட்ல எழுதி வச்சா கூட லக்கி மேன் சாவானா, இல்ல கோகோ அடிச்சா கூட லக்கி மேன் சாவானான் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட பவரே லக்கு தாங்க. அவ்வளோ லக்கு பாத்தீங்கன்னா இருக்கு இவர். பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை இருந்தாலும் இவர் எதுவுமே பண்ண வேணாம், லக்கெல்லாம் தானா அவருக்கு அடிக்கும். ஸோ அதான் அவரோட பவரே. நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம 7th இடத்துல பார்க்க போற சீரீஸ் என்ன அப்படின்னா கிட்ரட்சு. இதை பத்தீங்கன்னா ரொம்பவே வெற்றிகரமா ஓடுற ஒரு சீரீஸ்னு சொல்லணும். ஏன்னா முதல்ல ஹங்காமால தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு 3 லாங்குவேஜ்லையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதோட நல்ல வரவேற்பு கிடைச்சி கொஞ்சம் நாளா ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கேப் கழிச்சு கார்ட்டூன் நெட்வொர்க் அப்படியே வாங்கி திருப்பி அவங்க ரீடப் பண்ணி கார்ட்டூன் நெட்வொர்க்ல பாத்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணாங்க. நான் கார்ட்டூன் நெட்வொர்க் டப் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்ரட்சு பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட நோபிட்டாவோட ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இருப்பான், கோரசுக்கே எல்லாம் இருக்கும். நான் அதை பத்தி ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன், ஹிஸ்டரி ஆஃப் கிட்டரட்சு அப்படின்னு சொல்லிட்டு. பர்சனலா ரொம்ப பிடிக்கும் அது. ஃபுஜிகோ ஃபுஜியோட கார்ட்டூன்ல ஒரு சின்ன மேஜிக் இருக்குல்ல, ஸோ அது வந்து நிச்சயமா கிட்டட்சுலையும் பாத்தீங்கன்னா அது இருக்கு. அப்படின்னா நம்ம 6th இடத்துல பார்க்க போறது என்ன அப்படின்னா பெய் பிளேட் பர்ஸ்ட். இப்பயும் பாத்தீங்கன்னா இதை ரசிக்கிற கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல இருந்துட்டு தான் இருக்காங்க. நீங்க தேடினீங்கன்னா இப்பயும் நம்ம ஊர்ல பெய் பிளேட் பத்தி வீடியோஸ் போடுறவங்களும் இருக்காங்க, பெய் பிளேட் வாங்கி அன்பாக்ஸ் பண்றவங்களும் நம்ம ஊர்ல இருக்காங்க. ஸோ அந்த ஃபேன் பேஸ் கூட்டம் இன்னைக்குமே இருக்கு. அதனால பெய் பிளேட் பர்ஸ்ட் நம்மளால ஒதுக்கிக்க முடியாது. நிச்சயமா 6th இடத்த பெய் பிளேட் பர்ஸ்ட் தான் பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. நம்ம 5th இருக்கிறது யார் அப்படின்னா பெர்மேன். இத்தனை நாளா இதோட பவர் என்ன சொல்றதுன்னா அந்த அளவுல தெரியல, பட் இப்போ பாத்தீங்கன்னா இது ஹேஷ்டாக இந்தியா லெவல் ட்ரெண்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா பண்ணானுங்க. இப்ப திருப்பி ரீடெலிகாஸ்ட் பண்றாங்க. பெர்மேனுக்குன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸும் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டாங்க, இருக்காங்க. பெருமானுக்கு இந்த இடம் சரியான இடமா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல 4th இருக்க ஆனிமே என்ன அப்படின்னா பேப்ளேட் ஒரிஜினல் சீரீஸ். ஆமாங்க, பர்ஸ்டை விட இந்த ஒரிஜினலுக்கு தான் நிறைய வரவேற்பு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா கிடைச்சது. இப்பயும் பாத்தீங்கன்னா ஹங்காமால திருப்பி ரீடெலிகாஸ்ட் பாத்தீங்கன்னா பேப்ளேட் ஒரிஜினல் சீரீஸ் தான் பண்றாங்க. பர்ஸ்டை விட அதுக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சிச்சு. பர்ஸ்ட் வந்து ரொம்ப வரவேற்பு கம்மியான ஒரு பேப்ளேட் பிரான்சைஸ் தான் சொல்லணும். ஆனா இந்த பேப்ளேட் ஒரிஜினல் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து சிறப்பா ஓடின ஒரு சீரீஸ் சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் வரைக்கும் எல்லா சீசனுமே எல்லா எபிசோடுமே டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர்ல திருப்பி திருப்பி ரீடெலிகாஸ்ட் கூட அதை பண்ணிருக்காங்க. அந்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வரவேற்பு கிடைச்ச ஒரு பிரான்சைஸ் சொல்லலாம். நம்ம 3rd பார்க்க போறது என்ன அப்படின்னா போக்கிமான். போக்கிமானுக்கு இந்தியாவில் இருக்கிற வரவேற்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தின்னு தான் சொல்லணும். போக்கிமான் ஆனிமியை விட அதிகமாக பார்த்தீங்கன்னா போக்கிமானோட மெர்ச்சன்டைஸையும் கேம்ஸையும் தான் நிறைய பேர் விரும்புவாங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து ஆனிமே தான் ஃபேமஸ், பட் இப்போ என்னடான்னா அது கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. போக்கிமான் ட்ரேடிங் கார்டுலாம் நம்ம ஊரில் நிறைய பேர் வாங்குறாங்க, போக்கிமான் கேம்ஸ் ஆடிலாம் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. இப்போ வந்து ஒரு என்ன சொல்றது போக்கிமான் ஃபீவர் மாதிரி இன்னைக்குமே நிறைய பேர் போக்கிமானை விரும்பி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆயிரம் தான் ரீடெலிகாஸ்ட் பண்ணாலும் டிஸ்னி எக்ஸ்டியில் போட்டதுனால மார்வல் ஹெச்சியில் போட்டதுனால அடுத்த சீசன் போடலையேன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் இங்கிலீஷ் டப்பில் பார்த்து மொத்த சீரீஸை முடித்த பசங்களாம் நம்ம ஊரில் போக்கிமானுக்கு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. நிச்சயமாக போக்கிமானுக்கு 3rd இடம் இந்த நம்ம நாட்டில் வெற்றிகரமாக ஓடின சீரீஸுக்கு சொல்லிட்டு கொடுத்தே ஆகணும். 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஹங்காமாவில் போட்ட போக்கிமானோட மூவி ஒன்று டிஆர்பி ரேட்டிங்கில் டாப் 3 பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. எங்களுக்கெல்லாம் அப்படியே ஆடி போயிட்டு எப்படா எப்பயும் சோட்டாபியமும் மோட்டு புத்தலும் தானே வரும், எப்படி போக்கிமான் வந்துச்சுன்ற ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணம். திருப்பி அது நடக்கலை, இருந்தாலும் அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. சொல்ல போற இந்த டாப் 3 உள்ள ஆனிமே இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸ். இந்த 3 கண்டென்ட்டை வச்சு நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வியூஸ் நிறையா வரும். ஸோ அதில் வந்து 3rd இருக்கிறது போக்கிமான். நம்ம 2rd பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஷின்சான். ஷின்சானை வந்து என்ன சொல்கிறது வடக்கே எவ்வளோ ஃபீல் பண்ணுறான்னு தெரில, பட் சவுத் இந்தியாவில் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் வேற லெவல் பார்த்தீங்கன்னா டப்பிங் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம இது டப்பிங்காகவே பார்க்கலாம், நம்ம ஜாப்பனீஸ்லாம் பார்க்கணும்னு தேவையில்ல, இந்த தமிழ் டப்பிங்காகவே நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். தக் லைஃப்லாம் அவ்வளோ இருக்கும்,
தக் லைஃப் எதுக்குங்க, அட சின்சானே தக் லைஃப் தாங்க. அவ்வளோ அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். சின்சானில் நிறைய மூவிஸும் இருக்கு, நிறைய எபிசோட்ஸும் இருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா புது எபிசோட்ஸும் புது மூவியும் பார்த்தீங்கன்னா வரது இல்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன், ஸோ செக் பண்ணி பாருங்க. மரியாதைக்குரிய விஷயமா ஒருத்தரை பார்த்தீங்கன்னா குறிப்பிட வேண்டிய இருக்குது ஒரு ஃப்ரான்ச்சைஸை, அதாவது ஹானரபிள் மென்ஷன்ஸ், அதுதான் டிராகன் பால் ஃப்ரான்ச்சைஸ். கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக நம்ம ஊரில் டெலிவிஷன்ஸில் இல்லை, அதனால தான் பார்த்தீங்கன்னா இது ஹானரபிள் மென்ஷனில் போட்டிருக்கேன். பட் ஹானரபிள் மென்ஷனில் அதை போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, டிராகன் பால் ஜி அப்படின்ற ஒரு ஆனிமே வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு சாகாவை கட் பண்ணிவிட்டு கார்ட்டூன் நெட்ஒர்க்கில் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. காரணம் முதல் ரெண்டு சாகாஸில் பிக்கோலோவோட கையை பிச்சு எறிகிற மாதிரியும் அது மாதிரி இன்னும் நிறைய பிளட்டி வைலன்ஸ் சீன்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுனாலையும் முதல் ரெண்டு சாகா கார்ட்டூன் நெட்ஒர்க்கில் டெலிகாஸ்ட் பண்ணப்படல. அது தொடர்ந்து மற்ற எல்லா சாகாவுமே கடைசி எபிசோடு வரைக்குமே நம்ம ஊரில் டிராகன் பால் ஜி பார்த்தீங்கன்னா டப் பண்ணி ரிலீஸ் பண்ணி வெற்றிகரமாக டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அண்டு அதை நிறைய தடவை ரீடெலிகாஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. டிராகன் பால் அப்படின்ற அந்த அனிமையும் டப் பண்ணாமல் வெறும் இங்கிலீஷில் மட்டுமே எல்லா சீசனுமே பார்த்தீங்கன்னா டிராகன் பாலையும் பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி டிராகன் பால் சூப்பரும் பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் பீரோ சாருக்கு மட்டும் கார்ட்டூன் நெட்ஒர்க் இந்தியாவில் போட்டாங்க. அதுக்கப்புறம் டிராகன் பால் சூப்பர் நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். டிராகன் பால் ஜி அப்படின்ற அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ் நம்ம ஒரு கார்ட்டூன் நெட்ஒர்க்கில் இந்தியாவில் மக்களோட சப்போர்ட்னால மொத்த சீசனுமே டப் பண்ணி ரிலீஸ் பண்ணி அதை அடிக்கடி ரீடெலிகாஸ்ட் பண்ணுற லெவலுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டினேன் ஒரு சீரீஸ்னு சொல்லணும். சமீபத்தில் 2015 கூட இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா ரீடெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்பர் ஒன்ல இருக்க போகிறது யார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்களே கணிச்சிருப்பீங்க. ஆமாங்க, டோரேமான். டோரேமோனை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். ஒரு கிட்ஸ்க்கான ஒரு தரமான கார்ட்டூன், எந்தவித வைலன்ஸும் இல்லாமல் ஒரு தவறான வழியை வந்து பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்காம, லைக் இந்த மோட்டு பொத்துல சோட்டாபி மாதிரி தப்பாக எதையும் சொல்லிக் கொடுக்காம நிறையா புது விஷயங்களை கற்றுக்கிற மாதிரியும் நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிற மாதிரியும் இப்படி தான் இருக்கணும் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எஜுகேட் பண்ணுற மாதிரி நிறையா பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நம்ம ஊரில் குழந்தைகள் பார்க்குற குவாலிட்டியான ஒரு ஷோ அப்படின்னா அதை டோரேமான் பார்த்தீங்கன்னா வைக்கலாம். நிச்சயமாக அது ஒரு ஃபாரின் கார்ட்டூன்றதுனால ஒரு சில பல நேரத்தில் ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் வரும், அது அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஜப்பான்லலாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருவாங்க. பட் நம்ம ஊரில் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு தப்பான விஷயம், அதனால் அதெல்லாம் எடிட் பண்ணுவாங்க. நான் சொன்ன அந்த டாப் த்ரீ இதுதான். இந்த டாப் த்ரீயில் ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்து நீ யூடியூப்பில் போட்டாலும் நிச்சயமாக உங்களுக்கு வியூஸ் வரும். பட் மற்ற அனிமெலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வியூஸ் வராது. இருந்தாலும் நாங்கள் போடுவோம். ஓகே கேஸ், ஏதாவது வித்தியாசமும் அவங்க மண்டைக்குள்ளே தோணுன்னு நினைக்கிறேன். அப்படி மண்டைக்குள்ளே தோன்றதா அப்படியே உள்ளே வச்சு பைத்தியமாகாமல் அப்படியே கடை கடை கடன் டைப் பண்ணி கீழே கமெண்ட்ஸில் வந்து விட்டுருங்க. ஓகே கேஸ், பாய்.